வெல்கம் டு பப்ஜி லேட் தமிழ் எடிஷன். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம்ளே பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்கோரில் 15 கிலோ எடுத்து ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த கேம்ளே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதேமாரி வீடியோ சார் தமிழில் ரெகுலராக கமெண்ட்ரியோட நீங்கள் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த எப்போ கேம்ளே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம கேம்ளே குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியில் லேண்ட் ஆகிறோன்னு தனித்தனியே ஒரு டைம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஃப்ளைட் அந்த பக்கம் போயிடுச்சுனாலே கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரியில் தான் இறங்குவோம். ஸோ அதே தான் சூஸ் பண்ணி இப்போ நம்ம இறங்கிருக்கோம். நம்ம இறங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கோட் நம்மளை சுற்றி இறங்கினாங்க. பட் அவங்களெலாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நமக்கு M16 DP28 கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி ஆகணும். M16க்கு வேலை ஒரு நல்ல கேன் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே, டிபி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை வச்சு சமாளிப்போம். ஸோ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் இன்னொன்று கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்கேரில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கேரில் எடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வேட்டை ஆரம்பிப்போம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டே இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹிட்டு கொடுத்தேன். அதில் மிஸ் ஆகிட்டான். அடுத்து டிபியில் அடிக்க போகிறேன். ஸோ நம்ம அடிக்கிற அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம ஹிட்டு கொடுத்து நமக்கு லைஃபே பாதி குறைச்சுட்டான். நல்ல வேலை நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு எடுத்தோன்னே கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பெரிய பெனிஃபிட் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஃபைட்டிங் போவோம். ஏன்னா வீக்காக இருந்துகிட்டு ஃபைட்டிங் போகிறது ரொம்பவே வந்து ரிஸ்க் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டிங் போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணுங்கள். ஸோ ஹீல் பண்ணாமல் ஃபைட் எடுக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த டிபி லட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ கடைசி புல்லட்டில் எப்படியோ கரெக்டாக நாக் ஆகிட்டான். ஸோ இதில் எனக்கு புல்லட்டும் முடிஞ்சு. இந்த டிபி எட்டுக்கு வரலாம். ஸோ சாரி, டிபிக்கு வரலாம். இந்த தாம்சன் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நான் போகிறேன். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்மள்கிட்ட கில்லான பிளேயரோட நேம் கவனிச்சிங்களா, டான் விக்கி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த டான் விக்கி, ரவுடி விக்கி, மாஸ் விக்கி, ஸோ இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது நம்ம தமிழ் பிளேயர்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம கீழே ஒருத்த ஊர்ந்து போயிட்டே இருக்கான். ஸோ அவனை கில் பண்ணுறது கீழே இறங்குவோம். ஸோ கீழே இறங்க சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டை அப்படியே நாக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களை கில் பண்ண போகலாம். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இங்கே 3 பேர் இருக்காங்க. டக்குன்னு ஒருத்தர் நாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் அடிக்கிறான். ஸோ அப்படியே ஸ்கேரில் வச்சு முடிச்சு விட்றலாம். பேர் பாருங்கள், இவன் வச்சுருக்கான் சாரி பாபு. சாரி பாபு, நானும் தெரியாமல் முடிச்சுட்டேன். சாரி சாரி சாரி. ஓகே, முடிச்சுட்டாச்சு. சாரி பாபை, சாரி பாபுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு கிளம்ப போகுது இடத்த விட்டு. ஓகே, நமக்கு ஏகேம் கிடச்சிருக்கு. ஏகேம்க்கான புல்லட் இருக்குது. ஸோ நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணுவோம். தாம்சன் இருக்குது. தாம்சனையும் கூட முடிஞ்ச அளவுக்கு லோடு பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லோடு பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணணும். ஏன்னா அந்த ரோஸ் கலர் பில்டிங்லாம் பயங்கரமான சண்டை போயிட்டுருந்துச்சு. பயங்கரமாக சவுண்டு கடமண்டா கடமண்டா கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து நம்ம நாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கில் நம்ம கிடச்சிருக்கு. 4 பிளேயர், ஒரு பாட்டு. ஸோ இந்த ரோஸ் கலர் பில்டிங்கிட்ட ஃபைட்டு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்லா ஒரு ஆர்வமாக இருக்கானுங்க. ஸோ டேரெக்டாக அந்த பில்டிங்க்கு நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சு விட்ருவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு போய் அட்டாக் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ ஹீல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு நான் முன்னே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணிவிட்டு போய் ஃபைட் எடுக்கணும். ஸோ அதான் வந்து நமக்கு வந்து சேஃப்டி. ஸோ வீக்கான பாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஃபைட்டுக்கு போனீங்கன்னா ஈஸியாக தூக்கிடுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை ரீசோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே போங்க. ஸோ இங்கே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வாட்ச் பண்ணிட்டே போகிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துருச்சு. இந்த பாட்டை ஃபயர் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒன்று வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபயர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்க்காம போகவே கூடாது, அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லேருந்து அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் போகக்குள்ள அந்த பில்டிங்கை வாட்ச் பண்ணிட்டே தான் போனேன். ஏன்னா அங்கேருந்து நம்மளை பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் சவுண்ட் விட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து வாட்ச் பண்ணி நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தாம்சனுக்கான புல்லட் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு எது ஏகேம் புல்லட் கிடைக்கும்னு நினச்சேன். பட் கிடைக்கல. ஏகேம்க்கு ரொம்பவே புல்லட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ரிஸ்க் எடுத்து தான் அந்த பில்டிங் கிட்ட போக போகிறேன். ஏன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. போனால் தான் தெரியும். ஸோ போகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டாக தான் போகணும். நான் ஏன் ரொம்பவே அலர்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஃபயரிங் சவுண்ட் கேட்டால் நம்ம எப்படி பிளான் போட்டு அவங்கள தூக்குறோம். ஸோ அதேமாரி தான் நம்மளும் சுட்டதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தர் பிளான் போட்டிருப்பான். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? இந்த பில்டிங் நான் பார்க்குறேன், எவனுமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஓகே, ரைட் சைடு பார்க்குறேன், அந்த பில்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கேருந்து பார்க்கக்குள்ள யாருமே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட் சைடு ஜனல் நீங்களே பாருங்கள். தோஸ் கலை வீட்டில் ஒரு பிளேயர் இருக்கிறத பார்த்துட்டேன். ஓகே, கிரைண்டர் லைட்டாக குக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக டைமிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜனல் தூக்கி போட்டுருவோம், வெடிச்சு செத்துருவான்னு பார்த்தேன். டப்புனு தூக்கி போட்டு கரெக்டாக கிளிக்காமல் பார்த்தா அது இந்த ஜனலில் போய் அந்த ஜனல் வழியாக வெளியே வந்துருச்சு. ஸோ தட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம். நமக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிரேனட் எடுக்கிறாரு. கிரேனட் எடுக்கிற அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவனை போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் லைட்டான். அவன் டீமேட்டில் ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் ஃபைட்டிங்லாம் முடிச்சு செத்துட்டான். அடுது கிரேனட் தூக்கி நம்மள்கிட்ட போடலான்னு பார்த்தான். பட் ஆனால் கிரேனட் தூக்கிற அந்த சமயத்தில் நம்ம அவனை தூக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு லோடு பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். யாரோ பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்காங்க, அந்த கண்டெய்னர் பிளேஸ் இருக்கு இல்லையா நமக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்து போவோம். அதனால் நம்ம பக்கத்தில் அடித்த மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே போய் செக் பண்ண போகிறேன் ஃப்ளார் எங்கே அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான லூட் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் இங்கே ஒன்றும் பெருசாக கிடையில. 45 அமௌண்ட் மட்டும் தான் கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 என்னமோ கிடச்சிது. ஓகே, ஸோ இங்கே எங்கே ஃப்ளார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வானத்தில் பார்த்தா தெரியும்.
ஓகே. இந்த ஹை ரிஜில் இங்கே கீழே தான் அடிச்சிருக்காங்க, லோ ரிஜில் அடிச்சிருக்காங்க. அந்த கண்டெய்னர் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ கீழே அந்த இடத்துல தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ரிஜுக்கு போயிட்டு எங்கெங்கே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் போட்டு தூக்க போகிறேன். ஸோ இங்கே எனிமி இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஃப்ளார் அடிச்சிருக்கான். ஒருத்தனா இல்லை எத்தனை பேர் என்னன்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா கிரேட போடுறானுங்க, ஸ்ப்ரே பண்ணுறானுங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹை ரிஜில் விட்டு ஏற்றி, ஸோ அங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண போகிறேன் இவங்கள. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஞ்சம் எனிமி போய் அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான் போட்டு சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஸோ அதனால் நீங்கள் அதையே பண்ணுங்கள். ஓகே, நான் கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ரிஜ் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு நான் அந்த திட்டுக்கு போக போகிறேன். ஸோ கீழே ஒரு திட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நின்று ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் அந்த பிளேஸை. ஓகே, இறங்கிட்டு இருக்கு. ஃப்ளார்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டிஎம் வருது. ஸோ எதுவும் வரல, ஏன்னா அவுட் ஆஃப் ஜோனில் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஆர்டிஎம் வேணுனே அவங்க பிஆர்டிஎம் எடுக்கிறதுக்காக கூட அடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் உடைய ரானுங்க, பிளாக் ஷர்ட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டு. ஸோ பிளாக் ஷர்ட் நல்லா ஹிட்டு வாங்குறான், நாக்கார கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான், புல்லட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மேலே படுறது விட்டு கொஞ்சம் விலகிடுச்சுக்கன்னு. ஓகே, அடுத்து ஒயிட் ட்ரெஸ் லைட்டாக அடி வாங்கியிருக்கான். இப்போ லைட்டாக எட்டி பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா தடதலையே வச்சு அவனையும் நாக் பண்ணிடுச்சு. இப்போ ஒயிட் ட்ரெஸ் வச்சுன்னா நாக் ஆகிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் ரிவியூ பண்ணுறதுக்கு வருவான். ஸோ இந்த பில்டிங்லேருந்து பாருங்கள் ஒருத்த உடைய வந்துட்டுருக்கான், தெரியுதா? ஸோ இங்கேருந்து ஒருத்த உடையறான், இவன் ரிவியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவேன் நினைக்கிறேன். அந்த பிஆர்டிஎம் எடுத்துகிட்டு எதுக்கு அவன் சுற்றிட்டுருக்கான்னு தெரியுது, எனக்கே தெரியல. ஓ, ஆள் விட்டு ஏற்றிருக்கான் நடுது. ஓகே ஓகே ஓகே, விட்டு ஏற்றிட்டே இருக்கட்டும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பிளான் போட்டு தூக்குவோம். ஓகே, பிஆர்டிஎம் எடுத்து இங்கே நிறுத்துகிறான். இந்த கிரேனேட் தூக்கி கரெக்டாக குக் பண்ணி போட்டால் அவனுக்கு வெடிச்சு சித்துறோம்னு நினச்சேன். பட் ஆனால் கரெக்டாக கிளிக் ஆகல, லைட்டாக தான் பார்த்தீங்கன்னா பட்டுச்சு அந்த பிஆர்டிஎம்மில் இருக்கவனுக்கு. பட் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மோக் போட்டு அவன் ரிவியூ பண்ணி விட்டுருக்கான். ஸோ இந்த ரெட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறேன். ஓகே, இங்கே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறேன். பட் ஆனால் ஒன்று ஒன்றா சிங்கிள் அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு, அவன் தப்பிச்சிட்டான். ஸோ அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அடிச்சிடலான்னு பார்த்தேன், அதே டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிட்டேன். அந்த வாட்ச் டவர் பக்கத்தில் போக்குள்ள அடிச்சு தூக்கியாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்கான். ஸோ இன்னொருத்தன் லைட்டாக தடுமாறான், மறுபடியும் எங்கடா ரிவியூ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட் ஆஃப் ஜோன் வேறு, ஜோன் வேறு வந்துருச்சு. ஸோ ஒன்று முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சு விட்டுறேன். ஓகே, இந்த பிஆர்டிஎம்மில் இருக்கும் இறங்குறது எதுக்குமே சலிக்க மாட்டான். அவன் வாக்கில் பிஆர்டிஎம்லேயே உட்காந்து சுற்றிட்டே இருக்கான். அவன் டீமெட்டு இப்படி அடிச்சு கிடக்கிறான்லேன்னு கொஞ்சம் எக்கரை அக்கறை இருக்கா அவனுக்கு, அப்படியே சுற்றிட்டு இருக்கான். ஓகே, ஒருத்த மட்டும் இங்கே கருப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு அவன் சுற்றிட்டே இருக்கான் பாவம். ஓகே, இவன் அப்படியே எப்படியாவது தூக்கிடலாம். ஸோ லைட்டாக அடி வாங்குற பாருங்க, அடி வாங்கிட்டு லைட்டாக உள்ளே போயிடுறான். ஸோ எப்படியாவது தப்பிச்சு போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ லைட்டாக மறுபடி பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போயிட்டான், அந்த ஜாக் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே. ஓகே, உடன் சாக்குன்னு இது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி மரக்கடையிலே ஜாக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கிட்டான், இப்படி நல்லா ஹிட்டு வாங்குறான், நல்லா அடி வாங்குறான், மறுபடியும் தப்பிச்சிட்றான். ஓகே, பாப்போம் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு போய் சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது தெரியாமல். ஓகே, பாப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூந்துட்டான், இந்த குகைக்குள்ளே பூந்துட்டான். என்ன பண்ண போனான்னு தெரியல. இந்த பிஆர்டிஎம் எடுத்துகிட்டு அவன் சுற்றிட்டே இருக்கான், நான் எதுக்குமே அசர மாட்டேன்தால அப்படின்ட்டு. அங்கே பாருங்க, முன்னாடி போகிறான், பின்னாடி வரான், விளாட்டு காட்டிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான்னு தெரியல, சின்ன பையன் பார்த்துக்கலாம் கடைசியில் அவனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தான் என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கீழே டம 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 டம் சவுண்டு கேட்குது, ஏன்னா அந்த கண்டெய்னர் மேலே ஓடிட்டு இருக்கான். நடுது கண்டெய்னர் மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே இறங்கி. ஓகே, நமக்கு வேறு லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. சரி, ஹீல் பண்ணுவோம். ஹீல் பண்ணுற அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா டக்குனு மேலே இருந்துட்டா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தா, இங்கே இருக்கட்டா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த நேரத்துக்கு அவனுக்கு எதுவும் லேக் ஆகிடுச்சு, எம்எஸ்சி சிவா இருந்தது டக்குன்னு அப்படி நேராக போயிட்டே இருந்தான். அவன் அழகாக தூக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, இப்போதைக்கு அவன் அடிச்சு 9 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா கில் வேணும் அப்படின்னா இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்குள்ள ஜோனுக்குள்ளே போயிட்டு ஃபைட்டிங் எடுத்தால் தான் முடியும். ஸோ அதனால அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக இங்கேருந்து என்னோட கார் எடுத்துகிட்டு நான் கிளம்ப போகிறேன். ஓகேவா? ஸோ போகிற டைமில் சேஃபாக நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டு, ஸோ அடுத்து கண்ணெல்லாம் லோட் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடணும். ஓகேவா? கார் எடுத்துட்டேன். ஸோ கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்துட்டு இருக்கேன். ஜோனுக்கள் வரக்குள்ளே இப்போ நீங்களே பாருங்கள், செம ஃபன் மூமெண்ட் இந்த இடத்துல. ஸோ கார் தான் எல்லாருமே ஃபைட்டிங்லாம் முடிச்சுட்டானுங்க. ஒரு ஸ்குவாடில் 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கார்லேயே நாக் ஆகிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ரெண்டாவது பேருங்க அப்படியே அவனை விட்டு எடுத்து கில் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த மரத்து ஓரமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் கவர் எடுக்கலான்னு ஒருத்த போனால் அவனையும் பார்த்தீங்கன்னா கார் விட்டு எடுத்து, ரெண்டு பேர் முடிஞ்சு இந்த டீமில். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த கார் பின்னாடி இருந்தால் டப்புன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் விட்டு அப்படியே கீழே கூச்சி அடித்தேன். பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே குள்ள புல்லட் இருந்து போச்சு. அடுத்து ஸ்கேர் எடுத்து, ஸோ அது M4 எடுத்து அடிச்சிட்டேன். ஸோ ஸ்குவாட் வளம் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ ஒதுக்கி பார்த்தீங்கன்னா 12 கில் நமக்கு வந்துருக்கு. சூப்பர். ஸோ இப்போ 12 கில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேயர் நீங்களே பாருங்கள் எங்கே இருக்கான்னு. ஸோ அந்த ரோஸ் கலர் பில்டிங் வந்து உடையந்துட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த உடையந்து விட்டுறக்கூடாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காரில் விட்டு ஏற்றுவோம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காரில் விட்டு ஏற்றி சாப்பிடுச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே, ரைட். இன்னும் ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். நம்மள்ட்ட வந்து எதுக்கு எகிரினான்னு தெரியல, எகிரினா தப்பிச்சிடானா என்ன. அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டதில்லேச்சு. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கான். ஸோ 9 நிமிஷத்தில் 14 கிலோ எடுத்த நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு இந்த ஒருத்தனை மட்டுமே தேடிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குமென்ட்டு இங்கே சுற்றி பார்க்குறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு சுற்றி அப்படின்னா காரில் ஃபியூல் தீர்ந்துருச்சு. ஸோ அடுத்த கார் எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெல்டாவில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து இங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ரிஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஆர்டிஎம் நின்றுட்டு இருந்துச்சு.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா 15 நிமிஷம் 3 நிமிஷம் கிட்டத்தட்ட இதிலே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டுனால தான். ஓகே, இந்த இடத்துல சுற்றி பார்க்குறேன். இங்கே அவனும் இருக்க மாதிரி தெரில. ஏன் அந்த கார்லேயே சுற்றிருக்கேன் அப்படின்னா, நடந்து போன அசாலெலாம் தூக்கிடுவானுங்க. ஸோ கார்னால் கொஞ்சம் லைட்டாக அடிப்படக்குள்ளே டப்புன்னு குதிச்சு நம்ம கவர் எடுத்து அடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்குறேன். ஸோ எவனுமே தெரியல, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் கூட நம்ம பக்கத்தில் ஒன்று விழுந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உடையாந்துட்டு தான். ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள், தெரியும், இந்த இடத்துல ஃபயர் பண்ணி காட்டுற பாருங்க. இங்கே வந்து படுத்துக்கிட்டு ஊர்ந்து வரான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, கேமரோடக்குள்ள தான் கிளியராக தெரியும், வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுதா தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கான், டீம் அப் பண்ணுறான். எனக்கு எகிரி எகிரி குதிக்கிறான், டீம் அப் கேட்குறான். ஓகே, டீம் அப் பண்ணலாம். ஓகே, டீம் இப்போ இங்கேருந்து குதிச்சா அவனுக்கு என்ன தெரியுமான்னு தெரியல. ஸோ நான் பக்கத்தில் போயிட்டு அந்த கார் எடுத்துட்டு, அது மாதிரி இந்த ட்ராப்பில் ஸ்கோப் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்கோப் தான் அவனை பக்கத்தில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான், பட் ஆனால் ஸ்கோப் கிடைக்கல, 8x ஸ்கோப் தான் இருக்குது. இந்த நேரத்தில் 8x ஸ்கோப் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா சேனல் ரைடு ஒன்று போயிருந்தோம். ஸோ சேனல் ரைடில் நான் நினச்சது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமல் எவ்வளோ சேனல் இருக்கும், எல்லா சேனலையும் போய் விசிட் பண்ணுவோம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க சேனலுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வச்சு இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன். பட் நான் நினச்ச மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் என்னால் கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ரைடு வந்தேன், பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணலை, சாரி, மன்னிச்சுக்கோங்க. என்னால் தெரிஞ்சு என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணலான்னு நினச்சேன், பட் ஆனால் அவ்வளோவா நான் நினச்ச மாதிரி பண்ண முடியல. ஓகே, இங்கே பாருங்க, அவன் டீம் அப் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக டீம் அப் பண்ணுறேன். மரியாதை இல்லாமல் மறுபடியும் ஏன் மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து எய்ம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடான், ஸ்னைப் பண்ணுறான், ஏடபிள்யூமில் அடிக்கிறான். ஸோ ஒருத்தன் நான் டீம் அப் பண்ணுறான், கண்டிப்பாக ஒரு மக்கட்டையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். இப்போ பாருங்கள், அடித்து என்னோட பாதி லைஃபே போச்சு. ஓகே, பயங்கரமாக அடிக்கிறான். அவன் ஒரு டம்மி பீஸ்னு நினச்சிட்டான், டீம் அப் பண்ணுறான், பயந்துட்டான். இப்போ ஒரு டம்மி பீஸாக தான் இருப்பான்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணிவிடுவான். ஓகே, ஃபீல் பண்ண வச்சுருவோம். ஸோ லைட்டாக மூவ் பண்ணி வந்தான், அப்படி பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கியாச்சு. தேவை இல்லாமல் இவன் தான் பண்ணான், டீம் அப் அழகாக டீசெண்டாக பண்ணேன், அவன் அங்கே எகிரி குச்சானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே எகிரி குச்சு டீம் அப் பண்ணான், தேவையில்லாத வேலை பண்ணிட்டான். ஓகேவா? சொல்ல இருக்கட்டும். ஸோ நேற்று சேனல் ரைடு எப்படியோ போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று அந்த வீடியோ லைவ் பார்க்கல அப்படின்னா இன்றைக்காச்சும் போயிட்டு அந்த லைவ் பாருங்கள். அந்த லைவில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குன்னு நிறைய சேனல் நான் விசிட் பண்ணவே இல்லை, சாரி மன்னிச்சுக்கோங்க. நான் வேணும்னு பண்ணாமல் இல்லை, எனக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக கிடைக்கல. ஸோ லைவ் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் விசிட் பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. விசிட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பெருசாக நடந்திருக்காதுங்க, நீங்கள் கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறலாம். ஸோ அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி